ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் உங்களை தாக்க போகிறது என்பதற்கான 16 அறிகுறிகள் பற்றி பார்ப்போம். உடலில் மாற்றங்கள் ஏற்படுவது சாதாரணமானதே. நம் உடலில் ஏற்பட இருக்கும் நோய்களை முன்கூட்டியே உணர்த்துவதற்கே உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதனை சரியாக புரிந்து கொண்டு உடலின் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியமானது. புற்றுநோய்கள் போன்ற நோய்களின் போதும் முன்னெச்சரிக்கையாக இந்த அறிகுறிகள் உடலில் ஏற்படுகின்றன. திடீரென உடல் எடை குறைதல். புற்றுநோய் ஏற்படும் போது முதலில் தென்படும் அறிகுறி உடல் எடை குறைவடைதல். குறிப்பாக மார்பகம், நுரையீரல், செரிமான தொகுதி புற்றுநோயின் போது முதலில் தோன்றும் அறிகுறி இதுவே. தொடர்ச்சியாக நெஞ்செரிச்சல். உணவு கால்வாய் தொகுதியில் புற்றுநோய் ஏற்பட்டால் தொடர்ச்சியாக நெஞ்செரிச்சல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படுவது புற்றுநோயின் போதுள்ள பொதுவான அறிகுறியே. தொண்டை உணவு கால்வாய் பகுதி நுரையீரலில் புற்றுநோய் ஏற்பட்டால் உணவு விழுங்குவதில் கடினத்தன்மையும் எரிச்சலும் ஏற்படும். அடிக்கடி காய்ச்சல், தொற்றுக்கள் ஏற்படுவது பொதுவானதே. தொடர்ச்சியாக உடல் பலவீனம் அடைதல், சோம்பல் போன்றவை ஏற்படும். சுவாச குழாய்கள் சுருக்கம் அடைவதால் சுவாசத்தில் கடினத்தன்மை ஏற்படுவதுடன் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். நுரையீரல் மற்றும் இரத்த புற்றுநோய் ஏற்படும் போது தொடர்ச்சியான இருமலுடன் நெஞ்சுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. சூலக பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படும் போது வயிறு ஊதி போவதுடன் அந்த பகுதியில் உள்ள எலும்புகளில் வலிகளும் ஏற்படும். ஈரல் மற்றும் பித்தப்பையில் புற்றுநோய் ஏற்படும் போது சருமம், கண்ணின் வெள்ளை பகுதி மஞ்சள் நிறமாக மாறுவதுடன் மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. காரணமின்றி உடலின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீக்கம் ஏற்படுதல். சரும கட்டிகளினால் ஆபத்து ஏற்படாத போதும் அவை வலிகளை ஏற்படுத்துமாயின் அதனை கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியம். நகங்களின் நிறத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதுடன் கருப்பு மற்றும் மண்ணிற புள்ளிகள் ஏற்படுவது புற்றுநோய்க்கான அறிகுறியே. குடல், மார்பகம், சிறுநீரக தொகுதி, சிறுநீரக பகுதியில் புற்றுநோய் ஏற்படும் போது வயிற்றுவலி ஏற்படுவது பொதுவானதே. உடலின் பல்வேறு பகுதிகளில் தாங்க முடியாத வலிகள் ஏற்படும். சிறுநீர் மற்றும் மலம் வெளியேறும் போது இரத்த கசிவுகள் ஏற்படுவது குடல் மற்றும் சிறுநீர் பகுதிகளில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை வெளிப்படுத்தும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.